ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் நரை. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆண்டே ஆண்டே, இது ஒரு மலேசியன் டிஷ். இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளோர் வேணும். இதுக்கு பதிலாக ஸ்டிக்கி ரைஸ் வாங்கி அதையும் நம்ம பவுடர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம நார்மலாக வீட்டில் வச்சிருக்கிற அரிசி மாவை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா, இது பந்தன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பந்தன் இலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இலைகள் கிடைக்கலனாலும் நமக்கு வந்து எசன்ஸாக அது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கிறாங்க. ஸோ அந்த எசன்ஸ் வாங்கி 2-3 ட்ராப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பந்தன் லீவ்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அரைக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். இந்த இலைகளை அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுங்க. ஏன்னா இதோட தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை. அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பந்தன் இலைகளை அரைச்சி வச்சிருந்தா தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். மொத்தமா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவோட நான் பனவெல்லமும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பனவெல்லம் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போறோம். கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டையா திரட்டிட்டு அப்புறம் ஃபிளாட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நடுவுல நம்ம இந்த பனவெல்லத்தை வச்சிடலாம். வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இது போல் கவர் பண்ணிட்டு அதை ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்கிற மாவுலையும் பனை வெள்ளத்தை ஸ்டஃப் பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணி பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியில் நம்ம இந்த பால்ஸை சேர்த்த உடனே அது கீழே போயிடும். அது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மேலே ஃப்ளோட் ஆகுது. அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா சூடாக இருக்கும் போதே மேலே தேங்காய் துருகலை கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு மலேசியன் டிஷ். ஆண்டே ஆண்டே, எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.